நியூயார்க் வெஸ்ட் சைடு அவென்யூவிலிருந்து சிவசங்கரன் என்கிற சிவம் தன் தந்தை முத்துக்கருப்பனுக்கு எழுதிய கடிதங்களில் சில பகுதிகள். இரவு 7:30 மணிக்கு மேல் பேசுவதுதான் நல்லது, அம்மாவும் இருக்க வேண்டும். நடந்துதான் போகிறேன், நன்றாகவே இருக்கிறது. ரயிலில் போனால் $1 ஆகிவிடுகிறது, நடந்து செல்வதில் கஷ்டமில்லை. இங்கே ஒரு கோவில் இருக்கிறது, ஒரு தடவை போயிருந்தேன். எனக்கு சால்ட் லேக் சிட்டி என்ற இடத்திற்கு மாற்றம் கிடைக்கக்கூடும், அதாவது எங்கள் கம்ப்யூட்டர் பிரிவில் உள்ள அத்தனை பேருக்கும். சமையல் செய்வதில் கஷ்டமில்லை, எல்லாம் கிடைக்கிறது. பிஞ்சு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வாங்குவது சுலபம். நிறைய படிப்பதற்கு வாய்ப்பு உண்டு, முன்பு போல் ஆர்வமில்லை. திருமந்திரமும் அருட்பாவும் என்னிடம் பத்திரமாக உள்ளன. இங்கே நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வேலை பார்க்கும் ஒரு நிருபரோடு பழகும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, நல்ல அனுபவம். நிறைய படித்திருக்கிறாள், கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் உட்பட உலகம் முழுவதும் சுற்றியிருக்கிறாள். சென்னை கூட வந்திருக்கிறாளாம், நிறைய வழிகள் தெரிகிறது. ஒரே அடியாக சொல்லிவிட்டாள், இன்னும் 100 ஆண்டு ஒருவர் உயிரோடு இருந்தால் அப்போதும் படித்து கொண்டிருக்கக்கூடியவை 2 ஆலிஸின் அற்புத உலகம், திருக்குறள். அவள் பெயர் செல்வி லவுலா. இங்கே உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலமே போதும், அதை கொண்டே ஒப்பேற்றி விடலாம். முதலில் எப்படி இருக்குமோ என்றிருந்தேன், இப்போது பழகிவிட்டது. இங்கே உள்ளவரிடம் கேட்டால் அவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள், எங்களுக்கு தெரிந்ததும் இவ்வளவுதான் என்று. காலையிலே பழச்சாறு தான், ரொட்டி பழகிவிட்டது. என்னுடன் இருக்கும் நண்பர்கள் வேறு வகையான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். தொலைபேசிக்கு 8000 ரூபாய் கட்டி விடுவது நல்லது. தலைமைச் செயலக இணைச் செயலாளர் முத்துக்குமாரசாமி பிள்ளை ஈயாப்பா என்று அச்சடிக்கப்பட்ட அருமையான தாளில் ஓய்வு என்று மாத்திரம் மையால் எழுதப்பட்டு முத்துக்கருப்பனுக்கு வந்த ஒரு கடிதம். நம்முடைய சங்கம் மூலமாகத்தான் தங்கள் பையனுக்கு பெண் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தேன். எங்கள் பூர்வீகம் தெற்கே, குடும்பம் பரம்பரை சைவம்தான். என் சித்தப்பா அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர், தற்போது ஊரில் இருக்கும் அவர் தங்கள் தந்தையை அறிவார். சித்தப்பா சொல்லிவிட்டால் போதும், நாங்கள் வேறு எதுவும் பேசுவதில்லை. எங்களுக்கு ஒரே பெண், எம்எஸ்சி தேறி உள்ளாள். ஊர் பக்கம் குடும்பத்து வீடும் 4 கோட்டை விதைப்பாடு வயலும் உண்டு. இங்கே அசோக் நகரில் சொந்த வீடு. எல்லாம் பெண்ணிற்குத்தான். அவளது விஞ்ஞான படிப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக தற்போது கல்லூரி ஒன்றில் வேலை பார்க்கிறாள். 40 ஆண்டுகள் சென்னையில் இருக்கும் நமக்குள்ளே அறிமுகம் இல்லாமல் போனது அதிசயமே. தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் அறியாவிடனும் நம் முன்னோர்கள் ஆசையாலும் நம் சமூக சங்க உதவியாலும் இந்த சம்பந்தம் நடைபெறவுள்ளது சிவன் அருள் போலும். மேலும் தங்கள் கடிதம் கண்டு 7 மணிக்குத்தான் பள்ளிக்கூடம் முடித்து வந்தாள் சரஸ்வதி அம்மாள். தாழ்வாரத்தில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த முத்துக்கருப்பன் வர நேரமாயிடுமோன்னு பார்த்தேன், போன தடவையே பயலுக்கு ரொம்பவும் வருத்தம் என்றார். சரஸ்வதி முகம் கழுவிக்கொண்டாள். காப்பி போட்டு கொண்டிருக்கும் போது தொலைபேசி மணி அடித்தது. நீங்களே எடுங்க, நான் பிறகு பேசுகிறேன் என்றாள். முதலில் யாரோ பேசிய பிறகு சிவத்தின் குரல் கேட்டது. அப்பாதானே, இன்னைக்கு அம்மா இல்லையா? இருக்கா, உனக்கு வேற இடத்துக்கு மாற்றம் இருக்கும்னு எழுதியிருந்தியே, அது என்னவாச்சு? அது அடுத்த சனிக்கிழமை தான் தெரியும், அநேகமாக போக வேண்டியிருக்கும். இங்கே இருக்கிற 4 பேரும் போகணும், அது ரொம்ப தூரமாச்சே. ஆமாம், எல்லாம் கம்பெனி பொறுப்பு தான், இடம் கூட அவங்க தான் தருவா. போனால் ஒரு $500 அதிகம் கிடைக்கும். உடம்புக்கெல்லாம் ஒன்றுமில்லையே? ஒன்றுமில்லை, அம்மா கிட்ட கொடுப்பா. சரஸ்வதி குடலை வாங்கி கொண்டாள். மகா, உடம்பு எப்படி இருக்கு? எண்ணெய் தேய்ச்சி குடிக்கியா? எல்லாம் நடக்குதுமா, அங்கே ஒன்றும் விசேஷம் இல்லையே. வீடு ரிப்பேர் பண்ணணும்னா பண்ணிடலாம், பணம் அனுப்பித்தாரேன். அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது? போரிங்கில் தண்ணியெல்லாம் அப்பா அடிக்காண்டான். மாத்தம் எங்கேயோ இருக்குன்னு அப்பா சொன்னாலே? இருக்கும், நான் எழுதுகேன். அப்பாட்ட கொடுக்கட்டுமா? நேரமாக போச்சு, வச்சுட்றேன், எழுதுறேன். வைத்து விட்ட சரஸ்வதி அம்மாள்
எவ்வளவு அருமையாக சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, பக்கத்திலிருந்து பேசுகிறது மாதிரி இருக்குது என்று வியந்தாள். உயர்தர் முத்துக்குமாரசாமி பிள்ளை அவர்களுக்கு முத்துக்கருப்பன் எழுதி கொண்டது. தங்கள் அறிமுகம் கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி. இதை பற்றி பையனுக்கும் தெரிவித்திருக்கிறேன். தங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் விருப்பப்படிதான் எல்லாம் வேண்டுமென்று. என் தந்தையாரையும் மற்ற முன்னோரையும் தங்கள் சித்தப்பா மூலமாக தெரியும் என்று எழுதியிருந்தீர்கள். இருந்தாலும் நானும் சில விவரங்கள் தருவது நல்லது. என் தந்தை சிவசங்கரன் அவர்கள் 6 படை வீடுகளை பார்த்து வருகிறேன் என்று புறப்பட்டு போய் திரும்பவே இல்லை. இன்று வரை என் தாயார் கடைசி காலம் வரை தாலி அணிந்திருந்தே உயிர்விட்டாள். அவள் சாவு இயற்கையானதில்லை என்று ஊரில் ஒரு பேச்சு உண்டு. நான் பள்ளி இறுதியில் தேராதபடியால் இங்கு வந்து வேலை தேடிக்கொண்டேன். என் மூத்த சகோதரர், அவருக்கு 65, இப்போதும் தமது மனைவியார் வீட்டில்தான் வாசம். அவரது மகன் ஆபத்தில்லாத மனநோய் கொண்டவன் என்று சொல்கிறார்கள். என் தம்பி 45, இப்போதுதான் தனிப்பட்ட முறையில் தேர்வு எழுதி SSLC தேறியுள்ளான். இன்னும் 5 ஆண்டுகளில் கீழ்நிலை எழுத்தராக பணியில் பதவி உயர்வு கிடைக்கும். தம்பியின் பிள்ளைகள் இப்போது தங்கள் அம்மாவுடன் வசிக்கின்றனர். என்ன பெரியப்பா, விடுதலை போராட்ட சமயம் தம்முடைய மகளையும் பேரப்பிள்ளைகளையும் பார்க்க வேதாரண்யம் சென்று அங்கே ஒரு பலசரக்கு கடையில் உப்பு வாங்கி வந்தபோது போலீஸ் தடியடிபட்டு ஜெயிலுக்கு போய் பின்னர் தியாகிகள் பென்ஷன் பெற்று காலமானார். பெரியம்மா வீட்டில்தான் நான் இருந்தேன். பால் மாடுகள் 4-5 அவர்களுக்கு, நான் தான் அவற்றை கவனித்து வந்தேன். வேனிற்கால விடுமுறையில் என் கவனக்குறைவு. மேய்ச்சலில் ஒரு மாடு காணாமல் போயிற்று. நான் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு வந்துவிட்டேன். தாய்மாமன் பற்றியும் நான் சொல்ல வேண்டும். ஊரில்தான் இன்னமும் இருக்கிறார். அங்கே தென்னை மரங்களிலிருந்து காய்களை திருடி அவர் விற்றது எனக்கு 7 வயதிலிருந்தே தெரியும். இப்போது அம்மன் கோயில் சொத்து அவர் கையில். எனக்கு அவரது முகம் மறந்து விட்டது. சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது என் கல்யாணம் முடிந்தது. இங்குள்ள சாதி சங்கத்தில் போய் அழைப்பு வைத்தேன். அந்த செயலாளர் சாந்தமாக, நீ அழைப்பு தர வேண்டியது அரசுக்குத்தான், சங்கத்திற்கு அல்ல என்றார். அவர் சொன்னது உண்மைதான். நான் மனம் செய்து கொண்டது ஒரு ஆதி திராவிட பெண், எனினும் அரசாங்கத்திற்கு அழைப்பு தரவில்லை. இப்போது சங்கத்தில் எனக்கு யாரையும் தெரியாது. இருந்த போதிலும் அவர்கள் பல விதத்திலும் உதவியாயிருப்பது நல்ல காரியம். அவருக்குத்தானே உங்கள் பதிலை அனுப்பினும், காப்பி எதுக்கு பையனுக்கு? அவனை பற்றினதுதானே இந்த பதில். படிக்கணும் அவனும். பொங்கல் சமயத்தில் வந்தா ஏதாவது முடிவாக பார்த்து செய்தாகணும்னு எழுதிடுங்க. அதையும் எழுதியிருக்கேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் சொன்னால் ஒருத்தி, யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன செய்வேன்னு. என்ன செய்வே? இப்போ கூட எழுதியிருக்கான்னு பார்த்தீங்களா, ஏதோ பெண் நிருபர்னு அந்த மாதிரி பழக்கம் வந்து ஒரு வெள்ளக்காரியை கூட்டிக்கிட்டு வந்துட்டான். அப்படி சொல்ல முடியாது. ஏன் முடியாது? வெள்ளக்காரியாக தான் இருக்கணுமா? அமெரிக்காவில் கருப்பர்களும் உண்டு. முத்துக்கருப்பன் சாய்வு நாற்காலியில் தன்னை சாய்த்து கொண்டார். நல்ல காற்று வீசியது. இந்த பட்டணத்தில் முதல் முறையாக நல்ல காற்றை அனுபவிப்பவர்கள் மூச்சிழுத்து கொண்டு கண்களை மூடினார்.